இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செமி ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ்ல வெறும் 8 கிராம்ல இருந்தே இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. மிடில் ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க நெக்லஸ் பீஸாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். காசுமாலை அப்படின்னாலே ஹெவி வெயிட் அப்படிங்கிற காலம் போய் ரொம்ப லைட் வெயிட் கான்செப்ட்ல நம்ம காசுமாலை வந்திருக்கு. முள்ளமுட்டு மாலையில நீங்க 1-2 டிசைன் பாத்திருப்பீங்க. இவ்வளவு டிசைன்ஸ் பாத்திருக்கீங்களா? இதை விட நிறைய டிசைன்ஸ் பாத்திருக்கீங்களா? இந்த வீடியோல கண்டிப்பா பாப்பீங்க. வாங்க, ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ನಮಗೆ ಬೇಕಾಗಿರೋ ಮೆಟೀರಿಯಲ್ಸ್ಗಳು ಮತ್ತೆ ಗೋಲ್ಡ್ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರೋ ಪ್ಯಾಟರ್ನು ನಮಗೆ ಬೇಕಾಗಿರೋ ಡಿಸೈನ್ ಅಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದೆ. ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿದೆ. ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸ್ಟಾಫ್ಸ್ ಕಲೆವಾಣಿ ಆಗಿರ್ಬೋದು, ಮತ್ತೆ ಇನ್ನೊಬ್ಬರು ಮಾಲತಿ ಆಗಿರ್ಬೋದು, ಮತ್ತೆ ಎಲ್ಲಾ ಸ್ಟಾಫ್ಸ್ ಕೂಡ ಒಳ್ಳೆ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿದೆ. ನಾವು ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಬರೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. மேச்சிலிருந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கோல்டு நல்லா இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மாதிரி அனுசரிச்சு தராங்க. டிசைனிங் சூப்பராக இருக்கு. அதில் மேலும் நான் எடுக்கலாம். அந்த இடம் திரும்பவும் வந்துட்டு ஒரு முறை வந்து திரும்ப ரெண்டாம் முறை வந்து எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கோல்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. நான் மேய்ச்சதை ரொம்ப இஷ்டப்பட்டு வந்திருக்கோம். வந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கு. குறை சொல்ல முடியாது. ஒரு ஜன்னல் நல்லா இருக்கு. பார்த்து பார்த்தீங்கன்னா ப்யூராக இருக்குது. அந்த குறையும் சொல்ல முடியாது. டிசைனிங் நிறைய இருக்குது. நம்ம பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வழியே ஒன்றும் குறையில நல்லா இருக்கு. ஹாய், என் பேர் காவேரி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். யூடியூப்பில் நவரத்ன ஜுவல்லரி ஹேர்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம். இங்கே லைட் வெயிட் கலெக்ஷன் நிறைய இருக்குது. பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கிற கோயில், அதனால் இங்கே வந்து ப்ரைஸ்லெட் எடுத்துருக்கோம். இந்த கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்னாலும் இங்கே தான் வருவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ விவர்ஸ். நான் ஷெரே, நம்ம நவரத்னா ஜுவல்லர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிற டர்கிஷ் டிசைன், அதுவும் இன்னைக்கு வந்த கலெக்ஷனுங்க, அது பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெடிஷ்னல் டச் வந்த மாதிரியான ஒரு நெக் பீஸ் பார்க்க போறோம். அப்புறம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான காசுமாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹாரம் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பிடிச்ச முள்ள மொட்டு கலெக்ஷன்ஸும் பார்க்க போறோம். வாங்க, என்னென்ன வெயிட்ல என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாமே இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவுமே யூனிக்கா இருக்கும். நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். இந்த சென்டர்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் இதோட ரொம்பவுமே ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்கு. அந்த ஒரு கிரீன் கலர், ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல இதை வந்து மேக் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இதோட வெயிட் கேட்கும் போதுதான் கண்டிப்பா நம்ம நவரத்னா ஜுவல்லரியில மட்டும்தான் இந்த மாதிரியான வெயிட்க்கு கிடைக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். இதோட வெயிட் எல்லாம் எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்ம அப்படியே கண்டினியூவா பாத்திரலாம். எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு ஹார்டின் டிசைன் வச்சு ஒரு மிடில் ஹாரமாவோ இல்ல ஒரு நெக்லஸாவோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற சின்ன சின்ன மைலுடான ஒரு டிசைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. இதோட வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 11 கிராம் 590 மில்லி, அதாவது 11.590 கிராம்ஸ் வந்து வருது. ஒரு 1.5 பவுனுக்குமே கம்மியா தான் வருது. இதோட ரேட் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 90,500 ரூபீஸ், அதாவது 90,500 ரூபாய் அந்த ரேஞ்ச்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு நெக் பீஸ் நீங்க வாங்கிக்க முடியும். இன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராம்க்கு 6,790 ரூபாய் அந்த ரேஞ்ச்ல இன்னைக்கு கோல்டு ரேட் போயிட்டு இருக்கு. இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வருது. மறக்காம கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஐடியால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மறக்காம வாங்கிக்கோங்க. பார்த்து பாருங்க, இங்க வரைக்கும் வருது. இப்ப மிடில் ஹாரமா இப்படியும் போட்டுக்கலாம், இல்ல எனக்கு நெக்லஸா வேணும் அப்படின்னாலும் நீங்க இங்க வச்சும் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு லென்த் நீங்க நார்மலா இந்த அளவுக்கு லென்த்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிடில் ஹாரம் ரேஞ்ச்ல வரும் உங்களுக்கு. ரொம்பவுமே அழகா இருக்கு இல்லையா.
நார்மலா ஒரு ஹாரம் இல்ல நெக்லஸ் நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா இந்த மாதிரி பாக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லாவே இருக்கும். அடுத்து ஒரு கலெக்ஷன் பாத்தரலாம். அடுத்து ஒரு பேட்டர்ன் பாருங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஃப்ளவர் டிசைனே சொல்லலாம். இந்த இங்க பக்கத்துல எல்லாம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கு இல்லையா? அப்படியே மேல பாருங்க, ரொம்ப அந்த மைல்டான ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டா இருக்குன்னு சொல்லலாம். இதில் கொடுத்துருக்கிற ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த கிரீன் ஸ்டோன்னே சொல்லலாங்க. இந்த ஒரு கிரீன் ஸ்டோன் ஆகட்டும் இல்லை இந்த ஒரு கிரீன் ஸ்டோன் ஆகட்டும் அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்கு. இதோட வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிராம் 80 மில்லி அந்த வெயிட்ல இங்க பாருங்க. இதோட வெயிட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 13 கிராம் 80 மில்லி வெயிட் வருது. உங்களுக்கு இந்த 13 கிராம் 80 மில்லி நெக்லஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட ரேட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1,02,150, அதாவது 1,02,150 ரூபாய் அந்த ரேஞ்சில். இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 6,790 ரூபாய் அந்த ரேஞ்ச் பாருங்க. வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு லுக்ல கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்க இது ஒரு மிடில் ஹாரமாவோ இல்ல நெக்லஸாவோ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் தாராளமா. பேக்ல வந்து நீங்க ஒரு பேக் செயின் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு 10,000 or 11,000 கொடுத்தீங்கன்னா அழகா நீங்க ஒரு பேக் செயின் நீங்க பின்னாடி போட்டுக்க முடியும். இல்ல எனக்கு இப்ப பேக் செயின் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு, ரோப் இருக்கு இல்லையா, நம்ம ரோப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். அவ்வளவு அழகா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது. அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, இந்த ரவுண்ட் ஷேப்லயே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே யூனிக்கான கலெக்ஷன்னே சொல்லலாம். இதோட வெயிட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 12 கிராம் 500 மில்லி மட்டும்தாங்க. இது நீங்க வந்து கண்டிப்பா இப்ப கிஃப்ட் பண்றதுக்கெல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் வருது அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கிஃப்ட் பண்றதுக்கு நிறைய பேருமே விரும்பிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட வெயிட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 12 கிராம் 500 மில்லி, அதாவது 12.500 மில்லி மட்டும் தான் இருக்கு. இதோட ரேட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 97,600 ரூபீஸ், 97,600 ரூபாய் அந்த ரேஞ்ச்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு நெக் பீஸ் நீங்க வாங்கிக்க முடியும். அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம மோஸ்ட்லி செயின் யூஸ் பண்ணுவோம், செயின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த செயின் பாருங்களேன் எவ்வளவு அழகா யூனிக்கா இருக்குன்னு பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. அதே மாதிரி இந்த டாலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 11 கிராம் 20 மில்லி, அதாவது 1.5 பவுன் கூட இல்லைங்க, ரொம்பவுமே கம்மியான ஒரு வெயிட்ல நமக்கு கிடைக்குது. 11 கிராம் 20 மில்லி அப்படிங்கும் போது ஒரு 86,000 ரூபாய் 86,000க்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு ஜுவல் பீஸ் நீங்க வாங்கிக்க முடியும். இந்த டிசைன் பாருங்க ரொம்பவுமே அழகா இருக்கு இல்லையா. இது வந்து ட்ரெடிஷ்னல் டச்ல வர மாதிரியான ஒரு செட்டுன்னு நம்ம சொல்லலாம், செமி ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு செட். இதோட ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல மோஸ்ட்லி இதுல அழகா பண்ணி காமிக்கிறதே அந்த ஸ்டோன் ஒர்க்னே சொல்லலாங்க. ஸ்டோன் ஒர்க் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் இல்ல, ஆனா இதுல ரொம்ப அழகே வந்துட்டு அந்த ஸ்டோன் தான். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க, மிடில் ஹாரம்க்கு ரொம்பவுமே அழகான ஒரு பீஸ்னே சொல்லலாம். இதோட வெயிட் எவ்வளோ வருதுன்னு பாத்திரலாம். இதோட வெயிட் பாருங்க வெறும் 12 கிராம் 690 மில்லி மட்டும்தாங்க இருக்கு. ஒரு 12 கிராம் 690 மில்லி அப்படிங்கும் போது இன்னத்த ரேட்டுக்கு நீங்க ஒரு 99,000க்கு 99,000 ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு நெக் பீஸ் நீங்க வாங்கிக்க முடியும். அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப வந்து இன்னைக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். பார்த்து பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கறக்காகவே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்த ஒரு கலெக்ஷன். இதோட வெயிட் எவ்வளவு வருதுன்னு பாத்திரலாம். இங்க பாருங்க இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 10 கிராம் 770 மில்லி, 1.5 பவுன் மட்டும்தாங்க இருக்கு. ஒரு 10 கிராம் 770 மில்லி அப்படிங்கும் போது இன்னத்த ரேட்டுக்கு நீங்க ஒரு 84,100 ரூபீஸ்க்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு நெக் பீஸ் நீங்க வாங்கிக்க முடியும். 84,100 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நீங்க வாங்கிக்கலாம். அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, ஒரு டைமண்ட் ஷேப்ல ரொம்ப அழகாவே வந்துருக்கு. இது எல்லாமே நீட் பினிஷ்ல வந்திருக்குங்க, அதுதான் ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன் ரொம்பவுமே பிடிக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த கலெக்ஷன் ஸ்டாக்ல இருந்தது, டக்கு டக்குன்னு எல்லாமே மூவ் ஆயிருச்சு. உங்களுக்கு ஸ்டாக்ல வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம பிடிச்சவங்க எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதோட வெயிட் பாருங்களேன், அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இவ்வளோ அழகான ஒரு நெக் பீஸ், இவ்வளோ பார்வையா இருக்கிற ஒரு நெக் பீஸ் வந்து வெறும் 8 கிராம்
690 மில்லி அந்த வெயிட்ல மட்டும்தாங்க வருது. ஒரு 8 கிராம் 690 மில்லி அப்படிங்கும் போது ஒரு 67,900 ரூபாய் 67,900 ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்க முடியும். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? 8 கிராம் சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு 2 பவுண்ட்கான அதோட ஒரு பார்வை வந்து அதுல கண்டிப்பா இருக்கு. அடுத்தது பாருங்க, ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிற இன்னைக்கு வந்த ரொம்ப அழகான ஒரு வெட்டிங் பீஸ்னே சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்கு. நான் இப்ப இந்த ட்ரெஸ்க்கு பேர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்குமே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு கிளிட்டர் ஃபினிஷ்ல, ஒரு ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷ்ல அவ்வளோ அழகா இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா? இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாத்திரலாங்களா? இது வந்து ஒரு மிடில் ஹாரம்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கு. இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாத்துருவோம். இதோட வெயிட் பாருங்க, இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 17 கிராம் 40 மில்லி அந்த ரேஞ்ச்ல மட்டும்தாங்க வருது. இதோட ரேட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 132,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரம் நீங்க வாங்கிக்க முடியும். வெறும் 2 பவுண்ட் மட்டும்தாங்க வருது. அவ்வளோ அழகான ஒரு வெட்டிங் செட்டுனே நம்ம சொல்லணும். வெட்டிங் செட் கிடையாது, வெட்டிங்ல மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு டர்கிஷ் டிசைன்னே சொல்லலாம். எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ரொம்ப அழகான யூனிக்கான ஒரு பீஸ்னே சொல்லலாங்க. இந்த மாதிரியான பீஸ் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம நவரத்னா ஷாப்க்கு விசிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு கலெக்ஷன் பாத்திரலாம். அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பிரைடல் செட்னே சொல்லலாம். அழகான ஒரு ஆகாரம், ரொம்ப பார்வையான ஒரு ஹாரம். இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கறது எல்லாரும் கெஸ் பண்ணுங்க. அவ்வளோ அழகான ஒரு ஹாரம்னே சொல்லலாம். இங்க பாருங்க, நான் வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ரொம்ப யூனிக்கா இருக்கு. இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, வெறும் 26 கிராம் 390 மில்லி அந்த ரேஞ்ச்ல தாங்க வருது. ரொம்பவுமே லெஸ் வெயிட்ல வர மாதிரியான ஒரு பிரைடல் செட்னே சொல்லலாம். இதோட ரேட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2,04,400 ரூபாய் அந்த ரேஞ்ச்ல வருது. இப்ப நம்ம காமிச்சிட்டு இருக்கிற, காமிக்க போற எல்லா கலெக்ஷன்ஸுமே 916 HUID ஹால்மார்க்டு டிசைன்ஸ்ங்க. நம்மளோட குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க எந்த ஷாப்ல வேணாலும் நம்ம ஜுவல்லரியை கொண்டு போய் நீங்க செக் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே குவாலிட்டியான நம்ம ஜுவல்லரிஸ் தான் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்கு. நம்ம ஷாப்க்கு மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவுமே பிடிக்கும். அடுத்த ஒரு கலெக்ஷன் பார்த்தரலாம். நான் சொன்ன மாதிரியே இப்ப நம்ம ஒரு ட்ரெண்டியான ஒரு டிசைன் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் பார்த்தரலாம். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். டீனேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து தாத்தா பாட்டிங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச மாதிரியான ஒரு காசுமால கலெக்ஷன். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ஹாரமும், ஒரு மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க நெக்லஸ் பீஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு கலெக்ஷன்னா இதையும் நம்ம சொல்ல முடியும். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது வந்து நான் நெக் பீஸ் போடுறேன். வெறும் 14 கிராம், அதாவது 1.75 பவுண்ட் மட்டும்தாங்க இருக்கு. காசுமாலையில இவ்வளோ பார்வையா, இவ்வளோ லைட் வெயிட்ல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம நவரத்னா ஜுவல்லர்ஸ்ல மட்டும் தாங்க கிடைக்கும். இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 14 கிராம் 610 மில்லி வருது இல்லையா? இதோட ரேட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு இதோட ரேட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,13,100 ருபீஸ், அதாவது 113,100 ரூபாய் அந்த ரேஞ்ச்ல நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு 14% or 15% வேஸ்டேஜ்ல நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட செய்கூலி அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு கோல்டு ரேட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 6,790 ரூபாய், கொஞ்சம் கூடிட்டேதான் வருது. அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. அடுத்தது இதே மாதிரி காசு மாலையில வர ஒரு ஹாரம் தான். இதோட வெயிட் பாத்திரலாம். 22 கிராம் 860 மில்லி வருதுங்க. இதோட ரேட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1,77,300 ருபீஸ் அந்த ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு காசு மாலைய உங்களோட தாக்கிக்க முடியும். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? இல்ல நீங்க பேர் பண்ணி அந்த நெக் பீஸோட வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஒரு சிங்கிள் ஹாரம் மட்டும் போதுங்க, இல்ல எனக்கு ஒரு சிங்கிள் நெக்லஸ் மட்டும் போதுங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா வாங்கிக்க முடியும். அடுத்த ஒரு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ரொம்ப வருஷத்துல இருந்தே ரொம்ப யூனிக்கா ட்ரெண்டியா, இப்பவும் ட்ரெண்டியா இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். என்னன்னு தானே கேக்குறீங்க? அதுதாங்க நம்மளோட முள்ள மொட்டு கலெக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு நெக் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல, இதுல ரொம்ப அழகா இருக்கும். இந்த காசு மாலை மாதிரியே நிறைய பேர் மலையாளிஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன் அப்படின்னா இந்த முள்ள மொட்டு மாலை அப்படின்னு சொல்லுவோம். அதுல இன்னைக்கு ஒரு 5 வெரைட்டிஸ்ல நம்ம இன்னைக்கு வந்திருக்கு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம இதோட வெயிட் பார்த்தோம்ல, இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரொம்ப அழகாகவே இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 22 கிராம் 480 மில்லி மட்டும்தாங்க இருக்குது. அப்படிங்கும்போது இன்னத்த ரேட்டுக்கு நீங்கள் 174,100 ருபீஸ்க்கு, அதாவது 174,100 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குமே நீங்கள் ஒரு 14 or 15% வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்தா போதுங்க. போது இங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த்தியா வரும். இந்த லுக்ல உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காசு மாலை, மாங்கா மாலை அந்த மாதிரியே இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஹாரம்னே நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க, நல்ல பார்வையாவுமே இருக்கு. அடுத்த ஒரு கலெக்ஷன் பாத்திரலாம். மோஸ்ட்லி பார்த்த மாதிரியான ரெகுலரா வர முள்ளமுட்டு மாலை அப்படின்னாலே இந்த ஒரு பேட்டர்ன்ல வரும். ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டல் பினிஷ்லயும் ஒரு கிளாஸ் பினிஷ்லயும் நம்ம கொடுத்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதை நான் வச்சு காமிக்கிறேன், இங்க பாருங்க. எல்லாமே இந்த லென்த்ல வரும். நீங்க பேக் செயின் போடணும் அப்படின்னா நான் சொல்ற ரேட்ல இருந்து ஒரு 10,000 கொடுத்து நீங்க பேக் செயின் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு பேக் செயின் இப்ப வேண்டாம் அப்படிங்கிறவங்க ரோப்பும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. இந்த கலெக்ஷனோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம் பாருங்க. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 22 கிராம் 780 மில்லி மட்டும்தாங்க வருது. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ரேட் வருது அப்படின்னா வெறும் 176,600 ரூபாய், அதாவது 176,600 ருபீஸ்க்கு நீங்க இந்த வெயிட்ல வர ஒரு முள்ள முட்டு மாலையை வாங்கிக்க முடியும். எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. அடுத்த ஒரு பீஸ் பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லா கலெக்ஷனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்திருக்கு, ரொம்பவுமே அழகா இருக்கு பாருங்க. அடுத்தது ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதோட வெயிட் எவ்வளவு வருதுன்னு பாத்திரலாம் பாருங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 20 கிராம் 340 மில்லி மட்டும்தாங்க வருது. 157,050 ரூபாய் இருந்தா நீங்க இந்த மாதிரியான ஒரு முள்ள மட்டும், இந்த மாதிரி இல்ல இந்த முள்ள மட்டும் மாலையவே நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். இத நான் வச்சு காமிக்கிறேங்க பாருங்க. பாத்தீங்களா நீங்க ஒரு சாரி கட்டி இந்த ஒரு முள்ள மொட்டு மாலையை மட்டும் போட்டீங்கன்னா போதும், அவ்வளோ அழகா இருக்குங்க. சூப்பரா இருக்கும், ஒரு ரிச் லுக்ல ஒரு கோல்டு போட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாவும் இருக்கும், செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு பீஸ்னே சொல்லலாம். அடுத்த ஒரு பீஸ் பாத்திரலாம். அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி ஒரு டிசைன்லயும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா இதோட வெயிட் தாங்க இதோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். இங்க பாருங்க, கண்டிப்பா இது ஒரு டைம் வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த முள்ளமுட்டு கலெக்ஷன் அப்படிங்கிறது. எல்லாரும் நிறைய பேர் கேட்டு வருவாங்க முள்ளமுட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கா, அது உங்களோட லெஸ் வெயிட்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த டைம் நம்ம நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாத்திரலாம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 20 கிராம் 250 மில்லி மட்டும்தாங்க இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 157,050 ருபீஸ் அந்த ரேஞ்சில் நீங்க இந்த மாதிரியான ஒரு முள்ளமுட்டு மாலையை நீங்க வாங்கிக்க முடியும். அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. அடுத்தது பாத்தீங்க பாருங்க, நான் வச்சு காமிக்கிறேன். கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அப்படிங்கும்போது. நம்ம ஒரு பிரைடல் செட், ஒரு பிரைடை நம்ம பாக்குறோம், ஒரு கல்யாணத்துல பாக்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரியான, இப்ப நம்ம தமிழ்நாட்டு சைடு அப்படின்னு பாத்துட்டோம்னா மோஸ்ட்லி இந்த மாங்கா மலை, காசு மலை அது வந்து நார்மல் காமனா எல்லாருமே போடுவாங்க. அதே மாதிரி நீங்க மலையாளிஸ் எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு மாலை, இந்த பாலக்கா மாலை அதெல்லாம் கண்டிப்பா கம்பல்சரி இருக்கும். இப்ப நிறைய பேர் தமிழ் ஆளுங்களுமே இந்த டிசைன் நிறைய பேத்துக்கு பிடிச்சி வந்து வாங்குறாங்க. அவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாத்துருவோம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 18 கிராம்ங்க, வெறும் 1.5 பவுண்ட் மட்டும்தாங்க இருக்கு. 18 கிராம் 370 மில்லி அந்த ரேஞ்ச்ல வருது. ஒரு 140,600 ருபீஸ் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஒரு முள்ள முட்டு மாலையை நீங்க வாங்கிக்க முடியும். 140,600 ருபீஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். இப்ப பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் இப்ப பார்த்த மாதிரியான
நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்கு. நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 20 meters வாக்கபிள், அதாவது அன்னூர் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல வெறும் நம்ம 20 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு. மறக்காம நம்ம ஷாப்க்கு விசிட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.